அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றதுக்கான கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம இந்த விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படின்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்புகள் நிறையா பார்த்துட்டோம். தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற டாபிக்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகளில் நம்ம மிதவாத தேசியவாதம் அப்படின்றதும் பார்த்துட்டோம். தீவிரவாத தேசியவாதம் அப்படின்ற ஒரு வகுப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தீவிரவாத தேசியம்லாம் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, 1905 1916 காலங்களுக்கு இடைப்பட்ட நிகழ்வுகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் நம்ம வங்கப்பிரிவினை, சுதேசி இயக்கம், இந்த ரெண்டுமே பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூணுமே சின்ன டாபிக் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முஸ்லீம் லீக் உருவாக்கம், சூரத் பிளவு, முதல் உலகப் போரின் தாக்கம். இந்த மூணு விஷயங்களையும் நம்ம இந்த வகுப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம தன்னாட்சி இயக்கம், லக்னோ ஒப்பந்தம் அடுத்த வகுப்பில் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வகுப்புகளை வந்து இந்த இடத்துல சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும், அதை மட்டும் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க, சின்ன மிஸ்டேக். ஓகேவா? அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது முஸ்லீம் லீக் உருவாக்கம், சூரத் பிளவு, முதல் உலகப் போரின் தாக்கம், இந்திய விடுதலை போராட்டத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான். அப்போ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்துக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்துக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு, அது இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்லாம் காங்கிரஸை பற்றி ஆங்கிலேயர்கள் இஸ்லாமிய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ வங்கப்பிரிவினை நிகழ்வு ஏற்படும் போது கர்சன் பிரபு டாக்காவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்களிக்கிறாரு. என்ன கொடுக்குறாரு? நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியில், முகலாயர்களின் ஆட்சியில் இருந்ததோட அதிகளவிலான ஒத்துமையை இப்போ உணர்வீங்க, இதை பிரிக்கிறனால உணர்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. முஸ்லீம் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1905 கர்சன் பிரபு வங்காளத்தை ரெண்டாக பிரித்து விட்டுட்டு 1906 கர்சன் வைஸ்ராயாக இருந்து போயிடுறாரு. அப்போ கர்சனுக்கு அடுத்து யார் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்ட்டோ பிரபு அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய வைஸ்ராயா, அரச பிரதிநிதியாக வராரு. 1905 வங்கப்பிரிவினை நிகழ்வு நடக்குது. இந்த 1905 வங்கப்பிரிவினை நிகழ்வோட கர்சன் பிரபு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார். 1906 வரவர் தான் மின்ட்டோ அப்படின்ற ஒரு வைஸ்ராய், புதிய வைஸ்ராய். இப்போ இவருடைய காலத்தில் 1906 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சிம்லாவில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ஆகா கான் அப்படின்றவருடைய ஒரு தலைமையில், யார், ஆகா கான் அப்படின்றவருடைய தலைமையில் சிம்லாவில் ஒரு மாநாடு நடக்குது. ரொம்ப முக்கியமான மாநாடு இதுதான். இந்திய முஸ்லீம் லீக் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இதில் மொத்தம் 35 நபர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. சிம்லா அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தாலும் சிம்லா மாநாடு. ஓகேவா? இப்போ இதில் பெரும்பான்மையாக அந்த 35 நபர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா, முஸ்லீம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினை சேர்ந்த இஸ்லாமியர்கள், சட்ட வல்லுநர்கள், அலிகார் இயக்க தொடர்பாளர்கள். இப்போ அலிகார் இயக்கம் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்த இஸ்லாமியர்கள், அப்போ இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. முஸ்லீம் பிரபுக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் வர்க்கத்தை சேர்ந்த ஆளும் பிரிவினராக இருக்கட்டும், முஸ்லீம் பிரிவினை சேர்ந்த ஒரு சட்ட வல்லுநர்களாக இருக்கட்டும், அப்புறம் அலிகார் இயக்க செயல்பாட்டாளர்கள், தொடர்பாளர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் இஸ்லாமியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்காங்க. இவங்க ஆகா கான் அப்படின்றவருடைய தலைமையில் சிம்லாவில் ஒரு மாநாட்டை கூட்டி மின்ட்டோ பிரபுட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பணியில் முஸ்லீம்களுடைய சதவீதத்தை அதிகரிக்கணும், அரசு பணியில் முஸ்லீம்களுடைய சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், எங்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்குது, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துறதுக்கான தேவைகளை ஆங்கிலேய அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு கோரிக்கையும், முஸ்லீம் நீதிபதிகள் நியமிக்கணும், நீதிபதிகள் ஆங்கிலேயர்களாக இருக்காங்க, இப்போ இந்தியாவில் இருக்கவங்களும் பெரும்பாலும் உயர் பிரிவினரை சேர்ந்த பிராமணர்களாக இருக்காங்க, அப்போ இஸ்லாமிய நீதிபதிகளை நியமனம் பண்ணணும் உயர் நீதிமன்றத்தில். இப்போ கீழ்நிலை நீதிமன்றங்களில் வச்சுருக்கீங்க, அது ஓகே, ஆனால் உயர் நீதிமன்றங்களில் என்ன பண்ணணும், இஸ்லாமிய நீதிபதிகளை நியமனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்புறம் அரச பிரதிநிதி வைஸ்ராயுடைய ஆலோசனை குழுவில் இஸ்லாமியர்களை சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு மூன்று கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இதில் சிம்லா மாநாட்டில் ஆகா கான் தலைமையில், அவ்வளோதான் சிம்பிள். 1905 வங்கப்பிரிவினை ஏற்பட்டுருது. 1906 நம்ம ஆகா கான் தலைமையில் சிம்லாவில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான் கலந்துக்கிறாங்க. அந்த 1906 அக்டோபர் 1 மாநாட்டில் இதில் முஸ்லீம்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வைக்கிறாங்க.
ஓகேவா? அப்போ இந்த கோரிக்கைகளுக்கு எந்த ஒரு தீர்மானமும் கிடைக்கல, எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மூணில் ஏதாச்சும் நடந்துச்சா அந்த டைமில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கலை. ஆனால் இந்த ஒரு விஷயந்தான் முஸ்லீம் லீக் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் இருக்காங்க. அந்த காங்கிரஸுடைய கொள்கைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் காமனாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி நினச்சாலுமே இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மையினராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கதான் உணர்றாங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க, இதில் 10 பேர் லீடர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் 80 பேர் இந்துஸும் 20 பேர் இஸ்லாமியர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்போ 10 பேருக்கு ஒருத்தன், 10 பேர் தான் தலைவனாக இருக்க முடியும்னா 10 பேருக்கு ஒருத்தன். அப்போ இந்துக்கள்லேருந்து 8 பேர் தலைவராகிடுவாங்க, இஸ்லாமியர்கள்லேருந்து 2 பேர் தலைவராகிடுவாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயமாக இருக்குது. இந்த ஒரு கரெக்டான ஒரு பிரதிநிதித்துவம் கிடச்சிச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த 80 பேர்லேருந்தே 9 பேரை செலக்ட் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள்லேருந்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு சரியான மெத்தடாக இருக்காது. அப்போ அதுக்காக தான் அவங்க காங்கிரஸ் மேலே ஒரு கோபமுற்று காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருக்காங்க அப்படின்றதையே மறந்துடுறாங்க. நமக்கு காங்கிரஸ்னால எதுவுமே கிடைக்கல அப்படின்றத உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம தனியாக ஒரு அமைப்பு முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இதுதான் 1906 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, 1906 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி டாக்கா, வங்கதேசத்துடைய தலைநகரமான டாக்காவில் நவாப் சலிமுல்லா கான், யார் நவாப் சலிமுல்லா கான் அப்படின்றவர் தான் இந்திய முஸ்லீம் லீக்கை உருவாக்குறாரு. அப்போ காங்கிரஸ் எப்போ தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1885 டிசம்பர் 28ஆம் தேதி தோற்றுவிக்கிறாங்க. இந்திய முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பு 1906 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, அங்கே டிசம்பர் 28 இங்கே டிசம்பர் 30, அங்கே 885 இங்கே 1906, இது தெரிஞ்சுக்கோங்க. அங்கே தோற்றுவிச்சவர் ஆலன் ஆக்டோவியம் ஹியூம் அப்படின்றவர், இங்கே நவாப் சலிமுல்லா கான் அப்படின்றவர் தோற்றுவிக்கிறார். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு, இந்திய முஸ்லீம் லீக்குடைய நோக்கங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்திய முஸ்லீம்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் ஆங்கில அரசுடைய ஒரு நன்றி உணர்வோடையும் உண்மையாகவும் இருக்கணும். ஆங்கிலேய அரசு இஸ்லாமியர்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணித்தரேன், உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அனைவரும், அனைத்து இந்திய முஸ்லீம்களும் ஆங்கிலேயர்களுக்கு நன்றியுடனும் உண்மையுடனும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கு. தங்களுடைய தேவைகளை கண்ணியமான முறையில் அரசுக்கு தெரிவிக்கணும். எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத சுதேசி இயக்கத்துடைய சேர்ந்து, அதாவது இவங்களுடைய கான்செப்டே அதான், அப்போ மக்களை பிரிக்கணும். சுதேசி இயக்கம் அப்படின்றது ஒரு வலுப்பெற்ற அமைப்பாக உருவாகுது. அப்போ அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கணும், இஸ்லாமியர்களை இந்த போராட்டத்தில் கலந்து கூடாமல் பண்ணணும். ஸோ இந்துக்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் பண்ணுற மாதிரி நம்ம போராட்டங்கள் எதுவும் பண்ணாமல் கண்ணியமான முறையில் நம்மளுடைய பிரச்சனைகளை அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹிந்துக்களுடைய மற்றும் கிறிஸ்தவர்களுடைய பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கணும். நம்ம இஸ்லாமியர்கள் மற்ற மதத்தினரிடம் பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கணும். மற்ற மதத்தவர்னு வச்சுக்கலாம், இனத்தவர்னு வச்சுக்கலாம், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ. அப்போ அவங்கள்ட்ட நம்ம பகைமை பாராட்டக்கூடாது, அனைவரிடமும் நட்பு பாராட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கங்கள், 3 நோக்கங்களை வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகி 3 வருஷம், 1906 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேயே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1906 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு சட்டம் போடுறாங்க. 1909 மின்டோ மார்லி, இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த பல்வேறு சட்டங்கள். இதெல்லாம் பார்ப்போம், நம்ம பால்ட்டியில் முத வகுப்பாக தான் பார்ப்போம். 1773 தொடங்கி 1947 இந்திய சுதந்திர சட்டம் வரைக்கும் நிறையா சட்டங்கள் பார்ப்போம். இப்போ இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது இது வரைக்கும் நம்ம என்ன சட்டங்கள் பார்த்துருப்போம் அப்படின்னா, 1813 பட்டய சட்டம் பார்த்துருப்போம், கல்விக்காக 1 லட்சம் ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குனதுக்கப்புறம் 1892 சட்டத்தில் கவுன்சிலில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி 1909 ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டத்தின் பெயர் மின்டோ மார்லி சீர்திருத்தம். இதில் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1909 தான். அப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின், இதில் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 யார், அப்போ 1909 போட்ட சட்டம் மின்டோ மார்லி சீர்திருத்தம், இது ரெண்டு. இதில் என்ன பண்ணாங்க முக்கியமாக அப்படின்னா, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி, அந்த தொகுதியில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும், இஸ்லாமியர்கள் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க. அப்போ
இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்களுடைய சரியான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கணும், அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொண்டு வராங்க இந்த 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில். இப்போ இதில் மின்டோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும், இந்தியாவுடைய வைஸ்ராய். அவர் தான் என்ன பண்ணுறாரு, நவாப் சலீமுல்லா கான் அப்படின்றவர் பேசி இதை தோற்றுவிக்கிறாங்க, இந்திய முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. 1906 மின்டோ மார்லி இந்திய வைஸ்ராயா பதவியேற்றிருப்பார். இவரை தான் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த மாதிரி இந்த மதத்தினருக்கு மட்டும்தான் இது உண்டு, இந்த மதத்தினருக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் டைப்பில் இது எதுவுமே இல்லை. அப்போ முதன் முதலாக வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ட்ரி ஆகுது இந்த 1909. ஸோ தான் சொல்கிறோம் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி. இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தது 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில் கொண்டு வந்தவர் மின்டோ அப்படின்றவர் இந்திய வைஸ்ராயாக இருந்தவர். மார்லினா இந்திய அரசு செயலர், இந்தியாவுடைய அரசு செயலராக லண்டனில் இருந்து செயல்படக்கூடியவர் இவர். மின்டோ மார்லி வைஸ்ராய் அரசு செயலர் ரெண்டு பேரும் பேரால் சேர்த்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதனால் இந்திய முஸ்லீம் லீக் அப்படின்றது ஒரு அரசமைப்பு சார்ந்த அடையாளம் ஆனது அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டுறாங்க. புரியுதுங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையில் பிரச்சனைகள் போகும். இப்போ இது முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காங்கிரஸும் தன்னுடைய இஸ்லாமிய வேட்பாளரை அந்த இடத்துல நிறுத்தும், முஸ்லீம் லீக்கும் அங்கே தன்னுடைய இஸ்லாமிய வேட்பாளரையும் நிறுத்தும். இப்போ அங்கே மக்கள் தான் முடிவு பண்ணணும், இஸ்லாமிய மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க, அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க யார் ஜெயிக்கணும் அப்படின்றத. அப்போ இதனாலையும் இந்திய முஸ்லீம் லீக்குக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் இடையில் ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதுதான் கான்செப்டே. இப்போ இதுதான் சொல்கிறோம் நம்ம ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்க. இந்து முஸ்லீமுடைய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் போச்சு. இப்போ முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்குறது நல்லதானே அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக யோசிப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்குப்படி 80 பேருக்கு 8 பேர் பிரதிநிதி இருக்காங்க, 20 பேருக்கு 2 பேர் பிரதிநிதித்துவம் இருக்காங்க. அப்போ இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அப்போ இங்கே தான் என்ன கான்செப்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்குறானே தவிர முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு அமைப்புக்காக கொடுக்கல. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளேயும் ஒரு சில முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்கள இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளராக அந்த இடத்துல நிறுத்த முடியும், இல்லை தன்னுடைய சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்திய முஸ்லீம் லீக்கும் நிறுத்துவாங்க அல்லது அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பாங்க. நமக்கு காங்கிரஸ் வந்து பெருசாக எலெக்ஷனில் நின்றுக்க மாட்டாங்க, அவங்க சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து 1935 அப்புறம் தான் எலெக்ஷனில் பெருசாக நின்றுருப்பாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒரு ஒருத்தனை நிறுத்துறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு நடையில் பகைமை உணர்வு ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயம் மேட்ரு நடக்குது. இப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் அதிகமாகுது. இப்போ இப்படி தான் இந்திய முஸ்லீம் லீக் உருவாகுது. இந்திய முஸ்லீம் லீக் உருவாகிறதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையும் இது தான், இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்து அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறுது. இதுதான் இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சிம்லா மாநாடு 1906 வைஸ்ராயாக இருந்தவர் மின்டோ பிரபு ஆகா கான் தலைமையில் அந்த சிம்லா மாநாடு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் 1906 டிசம்பர் 30ஆம் தேதி டாக்காவில் நவாப் சலீமுல்லா கான் தலைமையில் நமக்கு இந்திய முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இவங்களுடைய நோக்கங்கள் இருக்குது, இவங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மின்டோவை வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை பெருசாகிட்டு இருந்துச்சு. அப்போ இதுதான் நமக்கு இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கமும் அது சார்ந்த பிரச்சனைகளும் அப்படின்ற ஒரு விஷயம். 1906 தான் சுற்றி சுற்றி நடந்துட்டுருக்கு. 1906 இந்த சட்டம், மின்டோ மாலி சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 1909 அது வரைக்கும் வந்திருக்கும். இப்போ நடுவில் ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும், சூரத் பிளவு. சுதேசி இயக்கம் தடைபடுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் 1907 நடக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஷார்ட்டாக பார்த்தோம். இப்போ கொஞ்சம் இதுவும் ஷார்ட்டாக தான் இருக்குது, அந்த ஷார்ட்டில் கொஞ்சம் பெருசாக பார்த்துரும். இப்போ சூரத் பிளவு அப்படின்ற ஏற்கனவே பார்த்தோம், என்ன சூரத் பிளவுன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மிதவாத தீவிரவாதிகளுக்கிடையே பிரிவு ஏற்படுது. மிதவாதிகள்லாம் யார், பொறுமையாக கோரிக்கைகள் வைக்கிறவங்க. தீவிரவாதிகள் அப்படின்னா தீவிரமாக போராட்டம் பண்ணுறவங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் நிலவுது. அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் பெருசாகி ரெண்டு பேரும் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு போகிறாங்க. அதை தான் நம்ம சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1906 கல்கத்தாவில் காங்கிரஸ் மரணம் நடக்குது. நம்ம பார்த்தோம் தாதாபாய் நௌரோஜி தலைவராக இருந்தார். இந்த டைம்லேயே வந்து நமக்கு தாதாபாய் நௌரோஜி ஒரு மிதவாதி. இந்த டைம்லேயே தீவிரவாதிகள் சொல்கிறாங்க லாலா லஜபதி ராயை தலைவராக போடணும், இல்லை தீவிர தேசியவாதம் கொண்ட ஒருத்தரை தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாதாபாய் நௌரோஜியை போட்டதுனால தீவிரவாதிகள் அமைதியாக போயிடுறாங்க. சரி ஓகே,
இந்தியாவின் முதுபெரும் தலைவர், ரொம்ப நல்ல தலைவர், அமைதியான தலைவர். அவர் போட்டதில் சந்தோஷம்தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் அமைதியாகிடுறாங்க. அடுத்த வருஷம் 1907 நடக்கக்கூடிய கூட்டம், 1907 நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாடு. நமக்கு ஏற்கனவே தெரியும், காங்கிரஸ் மாநாடுகள் எல்லா வருஷமும் நடந்திருக்கும், ஒரு 3-4 வருஷம் மட்டும் நடந்திருக்காது அப்படின்ட்டு. இப்போ இந்த 1907 நடக்க வேண்டிய காங்கிரஸ் செஷன் பூனாவில் நடக்கிறதுக்காக ஒரு பிளான் இருக்குது, ஏற்கனவே பூனாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்காங்க. ஆனால் இந்த பூனே வந்து ஒரு தீவிரவாதிகளுடைய கோட்டையாக இருக்குது. அப்போ மிதவாதிகள் என்ன பண்ணுறாங்க, மிதவாதிகள் தான் தலைவராக இருக்காங்க, அவங்களுடைய ஆதிக்கம் இந்த பீரியடில் இருக்குது. ஸோ மிதவாதிகள் அதை சூரத்துக்கு மாற்றிடுறாங்க. தீவிரவாதிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட போய் அதை பரப்புறதுல அதிகமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மிதவாதிகள் தான் இந்த அமைப்பை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பூனே வந்து தீவிரவாதிகளுடைய கோட்டையாக இருக்குது. அங்கே போய் இந்த வருஷம் மாநாடு நடத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக தீவிரவாதிகளுடைய ஒரு நபரை தான் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டுரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சூரத்தில் கூட்டத்தை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி சூரத்துக்கு மாற்றுறாங்க. இதுக்கும் தீவிரவாதிகள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சூரத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த பீரியடில் மிதவாத வேட்பாளராக 1907 மாநாட்டுக்கு மிதவாத வேட்பாளராக தலைவராக வர்றதுக்கு வேட்பாளராக மிதவாதிகள் யாரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ராஜ்பிகாரி போஷ் அப்படின்ற ஒரு நபரை நிறுத்துகிறாங்க. தீவிரவாதிகள் லாலா லஜபதி ராயுடைய பேரை திரும்ப முன்மொழிகிறாங்க. ஆனால் இவர் லாலா லஜபதி ராய் நான் எதிர்த்து போட்டியிட மறுக்கிறேன், இந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டு அதை வாங்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் எதிர்த்து போட்டியிட மறுக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மூலக்காரணமாக இருக்கவர் யார் அப்படின்றத ஒருத்தர் தான், ஃபெரோஷா மேத்தா அப்படின்றவர். ஃபெரோஷா மேத்தா அப்படின்றவர் தான் ஒரு மூலக்காரணமாக இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீவிர தேசியவாதிகள் ஒரு 4 நோக்கங்கள் கொண்ட தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாங்க. சுதேசி, அப்புறம் அந்த பள்ளி கல்லூரிகள் விளக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 4 தீர்மானங்களை அவங்க முன் வச்சுருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நீக்கிறதுக்கு ஃபெரோஷா மேத்தா முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 தீர்மானங்கள் சுதேசி இயக்கம் ரொம்ப நாள் அவங்களால கட்டுப்பாட்டில், வெறும் வங்கப்பிரிவினையே காரணமாக வச்சு அவங்களால கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. சுதேசி இயக்கம் ஒரு வலுவான அமைப்பாக இருக்குது, ஆனால் வங்கப்பிரிவினையே கருப்பொருளாக கொண்டு அவங்களால திரும்ப திரும்ப ட்ராவல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, பள்ளி கல்லூரிகளை புறக்கணும், சுதேசி பொருட்களை இது பண்ணணும், சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்தணும். இவையெல்லாம் கடந்து போகும்போது அடக்குமுறை ஓவர் ஆகும்போது ஆயுதம் ஏந்திய பிரச்சனை பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கு அந்த தீர்மானங்களை நீக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க ஃபெரோஷா மேத்தா. இப்போ இவர் தான் அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் பண்ணுற ஒருத்தராக இருக்கார். நம்ம நம்முடைய முன்னாடி பதிவுகள்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இது இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1905 வங்கப்பிரிவினை ஏற்பட்டிருக்கும். 1906 வரைக்கும் வங்கப்பிரிவினையை வச்சு சுதேசி இயக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே அதே கருப்பொருளாக இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு போர் அடிச்சிடும், அதை அவன் மாத்திர மாதிரியும் தரல. ஸோ கருப்பொருளை மாற்றி 4 விஷயங்களை வைப்பாங்க, அதை நீக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாரு ஃபெரோஷா மேத்தா. அப்போ இங்கே தான் பிரச்சனை ஆகுது, ஆனால் நாங்கள் சொல்கிற தலைவரை போன வருஷம் ஏற்றுக்கல ஓகே, அப்புறம் எங்களோட இடத்துல நீங்கள் கூட்டத்தை நடத்தலை ஓகே, அப்புறம் இந்த வருஷமும் நாங்கள் சொன்ன தலைவரை ஏற்றுக்கல ஓகே, அப்புறம் என்ன நாங்கள் பண்ண தீர்மானங்களையும் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க நீக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பிரிவினருக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுதான் இந்த சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதில் தீவிரவாதிகள் அனைவரும் காங்கிரஸ்லேருந்து விலகி போகிறாங்க, மிதவாதிகளை விட்டு விலகி போகிறாங்க. இந்த தீவிரவாதிகள் இல்லாத காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபெரோஷா மேத்தா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அவருடைய பேரே சொல்கிறாங்க, மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீவிரவாதிகள் இல்லாத காங்கிரஸ் என்ன நினச்சாங்க, மேத்தா காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், சூரத் பிளவு வருஷம் முக்கியம், அப்புறம் அந்த மேத்தா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் முக்கியம், தலைவராக இருந்தவர், எங்கே கூட்டம் நடந்துச்சு எல்லாமே முக்கியம் தான், இதுக்கு முன்னாடி எங்கே நடக்க இருந்துச்சு எல்லாமே. மேத்தா காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆங்கிலேயருக்கு அதிக விசுவாசமாக இருக்காங்க. இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், மிதவாதிகள் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்காங்க, தீவிரவாதிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தீவிரவாதிகள் பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்போ ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக விசுவாசமாக இருக்காங்க மிதவாதிகள். இது ஒரு சுதேசி இயக்கம் தடைபடுவதற்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்லா அப்படியே ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காது. இதனால தான் இத்தனை ஒன்று பாயிண்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா, இதுதான் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1907. இதுக்கப்புறம் 1916 முஸ்லீம் லீக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள்
தீவிரவாத தேசியவாதிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருப்பாங்க லக்னோ ஒப்பந்தத்தின் மூலமாக 1916ல். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் முதல் உலகப் போரின் தாக்கம். முதல் உலகப் போர் எப்போ நடந்துச்சு? 1914லேருந்து 1918 வரைக்கும் நடக்குது முதல் உலகப் போர். இப்போ இந்த முதல் உலகப் போர் அனைத்து நாடுகளும் கலந்துக்கிறாங்க. இந்த முதல் உலகப் போரினால் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் ஏதாச்சும் தாக்கங்கள் ஏற்பட்டுச்சா, ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சா, அதனால் எதுவும் பெரிய விஷயங்கள் ஏற்பட்டுச்சா அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இவ்வளோ தான், சின்னதான். இது பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது. இந்த கிளாபத்தி இயக்கம் தோன்றியிருக்கும், எதுக்கு தோன்றியிருக்கும் அப்படின்றத பார்க்குறது தான் இந்த முதல் உலகப் போரின் தாக்கம். இது இந்திய தேசியத்துக்கு ஒரு பின்னணி. ஃபுல்லாக ஆங்கிலேயர்கள் ஃபுல்லாக போரில் பிஸியாக இருக்காங்க. 1914லேருந்து 1918 வரைக்கும் பெருசாக ஒரு விஷயங்கள் நடக்கலை, போராடுவதற்கான விஷயங்கள் எதுவும் நடக்கலை. 1911லேயே சுதேசி இயக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்? வங்க பிரிவினையை வாபஸ் வாங்கிட்டாங்க, தலைநகரத்தை டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. முஸ்லீம்களை திருப்திப்படுத்துறதுக்காக தலைநகரை டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுறது. 1914 to 1914 காலங்களில் பெருசாக இயங்கலை. 1916ல் தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தன்னாட்சி இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருந்திருக்கும். இந்த காலங்களே நடந்துகிட்டு இருக்கும். இந்த முதல் உலகப் போர் நடக்கிறப்ப அந்த தன்னாட்சி இயக்கமும் நமக்கு போயிட்டுருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்திய தேசியத்துக்கு ஒரு பின்னணி ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்மளால் அறிய முடியுது. இந்திய தேசியத்துக்கு பின்னணி அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. நம்ம எல்லோரும் ஒரே நாடு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் எல்லா சைடும் இருந்தும் போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வஉசி, பாம்பேலேருந்து பாலகங்காதர திலகர், பஞ்சாப்லேருந்து லாலா லஜபதி ராய், வங்காளத்திலிருந்து ரவீந்திரநாத் தாகூர் போன்ற பல்வேறு தலைவர்கள் போராட்டம் அப்படின்னு பண்ணி மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி வச்சுருந்தாங்க. அப்போ முதல் உலகப் போர் நமக்கு அந்த போராட்டத்துடைய தன்மையை குறைக்க செய்து. ஆங்கிலேயர்கள் ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க, போரில் இருக்காங்க. இங்கே வந்து நம்ம கூட நம்மளுடைய போராட்டத்தை அடக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ எவனாச்சும் போராட்டம் பண்ணால் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனை என்ன பண்ணு, கடுமையான தண்டனை கொடு, தூக்கி போராட்டம் பண்ணால் தூக்கில் போடு, கொலை பண்ணு அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போ யாரும் போராட்டம் பண்ணுறதுக்கு பெருசாக முன் வரலை. இது ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. முஸ்லீம் லீக் குறிப்பாக பிரிட்டிஷுக்கு ஆதரவு பண்ணாங்க. முஸ்லீம் லீக் பிரிட்டிஷுக்கு ஆதரவு தெளிச்சாங்க. அதுக்கப்புறம் 1916ல் லக்னோ ஒப்பந்தத்தின் படி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம பார்த்தோம். 1916ல் இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீக், இந்த இரண்டு அமைப்புகளுமே ஒன்று சேர்ந்திருக்கும். இதுதான் லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. இது ஒரு தனி டாபிக். அப்புறம் முதல் உலகப் போர் முடிஞ்சு போயிடுது. முதல் உலகப் போர் முடிவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துருக்கி தோல்வியை தருவது. செவ்ரஸ் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க. துருக்கியில் இந்த இஸ்லாமியர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கலீஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பதவி பேர் கலீஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். துருக்கி தோற்று போகுது. துருக்கி தான் இந்த இஸ்லாமிய கலீஃபா, இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் தலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கலீஃபா அப்படின்றவர் தான். மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கும் அவர் தான் தலைவர். இப்போ கலீஃபா அப்படின்ற ஒரு பதவி இருக்குது. அந்த பதவியுடைய அந்தஸ்து குறைக்கப்படுது. இதை பற்றினா நம்ம நல்லா பார்ப்போம். நம்ம ஜாலியன் வாலா பார்க்கலாம். இதை வச்சு கொஞ்சம் போயிருக்கும். ஜாலியன் வாலா பார்க்கலாம், இவங்க கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆவாங்க. இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த செவ்ரஸ் உடன்படிக்கைப்படி கலீஃபா, கலீஃபானா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய உயர் பதவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க தான் வந்து ஃபுல்லாக ஆட்சியாளர்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கவங்க. அவங்களுடைய நிலை தாழ்ந்து போது இதனால் இந்தியாவில் கிலாபத் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பிரிட்டிஷுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, கிலாபத் இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த இஸ்லாமியர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காந்தியடிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு காந்தியடிகள் பண்ணுற போராட்டங்களுக்கு இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துமையாக போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் முதல் உலகப் போரின் தாக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தில் இதுதான் தாக்கமாக இருந்திருக்கு. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல் உலகப் போரின் தாக்கம், சூரத் பிளவு, முஸ்லீம் லீக் உருவாகும், மூன்று விஷயங்களையும் முடிச்சிட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் மூணுமே, ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முஸ்லீம் லீக் உருவாக்கம் 1906 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, சூரத் பிளவு 1907 சூரத் அப்படின்ற பகுதியில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. தீவிரவாதிகள் இல்லாத காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல் உலகப் போரின் தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கலீஃபாவுடைய நிலை தாழ்த்தப்பட்டிருக்கும். செவ்ரஸ் உடன்படிக்கையின்படி துருக்கி தோல்வியடைஞ்சிருக்கும். இதனால் இதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷாருக்கு எதிராக கிலாபத் இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அதுக்கு காந்தியடிகள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்துக்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிப்போம். இப்போ தன்னாட்சி இயக்கம் அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துருவோம். தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரும் பாலகங்காத திலகரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம், மிதவாதி தீவிரவாதி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய முஸ்லீம் லீக் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்கிறது தான் அந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சு அடுத்த வகுப்பில் தன்னாட்சி இயக்கம் மற்றும் லக்னோ ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துறோம். இந்த வகுப்பு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.